ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஜி சடப்பங்கரை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாஸ்தா ரெசிபி. ஏற்கனவே நான் வந்து க்ரீமி பாஸ்தா போட்டிருக்கேன். இன்றைக்கி வந்துட்டு அதுவே ஸ்பைசி அண்ட் க்ரீமை எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். வாங்க, பாஸ்தா செய்கிறதுக்கு என்னென்ன திங்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிச்சிடறேன். வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். கேபேஜ், கேப்சிகம், கேரட் எல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனியன் வந்து ஒன்று, தக்காளி குட்டியாக ஒன்று எடுத்திருக்கேன். இதுதான் வந்துட்டு எல்போ பாஸ்தா. நான் ஏற்கனவே வந்து செஞ்சது வந்து பென்னி பாஸ்தா. எல்போ பாஸ்தா இப்படி தான் இருக்கும். இது வந்து வாங்கிக்கோங்க. அப்புறம் ஸ்வீட் கார்ன், ஒரு கப்பு பால் வந்து இது வந்து 250 ml இருக்கும். அதில் வந்து ஒரு 50 ml வந்து எக்ஸ்ட்ராவாக வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன், 300 ml. வினிகர், அப்புறம் டொமேட்டோ கெச்சப், சில்லி சாஸ், சோயா சாஸ் இது மட்டும்தான் தேவை. வாங்க எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தண்ணி சூடு பண்ணிவிட்டு அந்த தண்ணியில் வந்துட்டு இந்த பாஸ்தா ஆட் பண்ணணும். இந்த பாஸ்தாவும் ஸ்வீட் கார்னும் போட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்தா வந்து நீங்கள் வந்து இது ஆஃப் பேக்கெட் எடுத்திருக்கேன். ஆஃப் பேக்கெட்டுங்கிறனால நான் வந்து ஒரு வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன், சின்ன தக்காளியாக எடுத்திருக்கேன். இதுவே நீங்கள் ஃபுல் பேக்கெட் போட்டிங்கன்னா ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் பெரிய தக்காளியாக எடுத்துக்கோங்க. பட்டர் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கோங்க. இப்போ பாஸ்தா நம்ம ஆட் பண்ணிடலாம். வந்துட்டு ஸ்வீட் கார்ன் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் ஆட் பண்ணிக்குவோம். இது ஒரு 10 minutes 15 minutes ஆகும் நல்லா வேகிறதுக்கு, அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இதுக்கு வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க, வேணுங்கிற சால்ட். இப்போ வந்து இது வந்து குக் ஆகிடுச்சு. நான் சொன்ன மாதிரி நீங்கள் கத்தி வச்சு செக் பண்ணி பாருங்கள், கட் ஆகுது. இப்போ வந்துட்டு வெந்துருச்சு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து தண்ணியெல்லாம் உடச்சிக்கலாம். இப்போ நான் ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ நம்ம பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இது அப்படியே ஒரு 2 minutes நல்லா அப்படியே வதக்கி விட்டுருங்க. கொஞ்சம் எண்ணெய் வேணால் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சில்லி பவுடர் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கன் மசாலா அதே மாதிரி ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் மசாலா இல்லைன்னா மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கேரட், கேபேஜ், கேப்சிகம் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சிம்லேயே வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா வதக்கணும் இது அப்படியே. இது கிட்டத்தட்ட நூடுல்ஸ் மாதிரியே தான், ஆனால் கொஞ்சம் தான் வந்துட்டு டிஃபர் ஆகும். நம்ம வந்து கடைசியில் வந்துட்டு க்ரீமியாக செய்ய போகிறோம் இதை. இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு ஸ்பூன் அதே மாதிரி. சில்லி சாஸ், டொமேட்டோ கெச்சப் வந்துட்டு ஒரு ஸ்பூன்.
இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்பயே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. நம்ம தண்ணி ஊற்றாதனால இதை அப்படியே சிம்மில் வச்சுட்டு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் வேகிற அளவுக்கு நம்ம சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அந்த மாதிரி வெயிட் பண்ணணும். அப்புறம் தான் வந்து நம்ம பாஸ்தா ஆட் பண்ணணும். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் நேரம் அப்படியே வதங்கிட்டு இருக்கட்டும் சிம்மில். நம்ம அதுக்குள்ளே வந்து ஒயிட் சாஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு பேன் வச்சுக்கோங்க. அது ஹீட் ஆனதுக்குன்னு பட்டர் வந்து கொஞ்சம் ஒரு 3 ஸ்பூன் அந்த மாதிரி ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்து க்ரீமி இது வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக வரும். இப்போ வந்து பட்டர் வந்து மெல்ட் ஆயிருச்சு. இப்போ வந்து நம்ம 2 ஸ்பூன்ஸ் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. சிம்லேயே வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள், கட்டி ஆயிரும். இப்போ இதையும் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டுருங்க. அடி பிடிச்சிட போதும். நீங்கள் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்துட்டு வெந்துட்டுருக்கு. இப்போ வந்து இதில் நான் வந்து பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம இதை செஞ்சு முடிச்சுட்டு ஒயிட் சாஸ் செஞ்சு முடிச்சுட்டு நம்ம அந்த பாஸ்தாவை ஆட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை விட்டுறாதீங்க, அடி பிடிச்சிரும். எப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சி வரும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே பாஸ்தாவில் வந்து சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் இதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது பெப்பர் பவுடர், இதில் வந்து மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆரிகனோ, எல்லாம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே வந்து அதில் வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கோம், பெப்பர் பவுடர் போட்டிருக்கோம். வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, நான் ஆட் பண்ணலை. அவ்வளோதான், ஒயிட் சாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது நம்ம இந்த பாஸ்தாவை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எல்லாத்தையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, எல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாம் படுற மாதிரி. இதை வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் வந்து இந்த பாஸ்தாவில் வந்து இந்த ஸ்பைசினஸும் இருக்கும், அந்த க்ரீமி கன்சிஸ் இது க்ரீமி ஊற்றுறதுனால அந்த க்ரீமும் இதுவும் நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் இப்படியே ட்ரையாக சாப்பிட்னாலும் இப்படியே சாப்பிட்லாம். இல்லை ட்ரையாக இருக்க மாதிரி இருக்குன்னிங்கன்னா நீங்கள் அந்த சாஸ் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இது வந்து சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும், ஆறி போய் சாப்பிட்டிங்கன்னா நல்லா இருக்காது. ஓகேவா, ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அந்த சாஸ் மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் அந்த சாஸ் ஊற்றுனதுக்கப்புறமா இந்த மாதிரி சீஸ் வந்து, இது ஆப்ஷனல் தான், சீஸ் வந்து இந்த மாதிரி துருவி நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் நல்லா உங்களுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களாம் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா. நான் இதை வந்து பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் இதுக்கு மேலே நான் எடுத்து வச்சுருக்க ஒயிட் சாஸ் வந்து இதில் ஊற்றிக்கோங்க.
இப்போ இது வந்து சூடாக இருக்கும் போதே நீங்கள் வந்து சீஸ் வந்து போட்டுக்கிட்டிங்கன்னா அது மெல்ட் ஆகிறதுக்கு நீங்கள் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அவ்வளோதான் நம்மளோட க்ரீமி ஸ்பைசி பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் ஜிஜி.